பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஆண்டுதோறும் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும். இதனொரு பகுதியாக மலைகளையும் உணவாக புற்களையும் நம்பி வாழும் வரையாடுகளின் கணக்கெடுப்பு பணிகளை ஆனைமலை புலிகள் காப்பகம் மற்றும் இயற்கை உலகளாவிய நிதியம் அமைப்பும் இணைந்து நடத்துகிறது. இந்த பணியானது இன்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை பொள்ளாச்சி, வால்பாறை, உலாந்தி, மானாம்பள்ளி ஆகிய 4 வனச்சரகங்களில் மொத்தம் 21 பகுதிகளாக பிரித்து 23 குழுக்களை அமைத்து இந்த பணியை மேற்கொள்கின்றனர். ஒவ்வொரு குழுவிலும் வனக்காப்பாளர், வேட்டை தடுப்பு காவலர், தற்காலிக பணியாளர்கள் என 4 பேர் ஈடுபடுகின்றனர். இந்த வரையாடுகள் கரடு முரடான மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவை என்பதால் சொல்ல முடியாத தூரம் என்றால் தொலைநோக்கு கருவி மூலம் கண்டறிந்து GPS கருவி மூலம் பதிவு செய்கின்றனர். மேலும் வரையாடுகளின் வாழ்விடங்களை கண்டறிந்து அது இடும் எச்சம் மூலம் கணக்கெடுக்கும் பணிகளும் நடக்கின்றது. 3 நாட்கள் தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு பணிகள் நடத்தி முடித்த பின் இந்த அறிக்கையை வனத்துறை அதிகாரிகள் சரிபார்த்த பின்பு இயற்கை உலகளாவிய நிதியத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனா்.